ஹர ஹர நம பார்வதி வதயே ஹர ஹர மகாதேவா. திருச்சியிலிருந்து கல்லணை செல்லுமலையில் சர்க்கார் பாளையம் என்ற கிராமத்தில் ஸ்ரீ காசி விசாலாட்சிம்பிகா சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயமானது இருக்கிறது. இந்த ஆலயம் பெரும் பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயம் கரிகால சோழ மன்னனால் கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கரிகால சோழ மன்னன் கல்லணை கட்டுவதற்கு வரும்பொழுது, இந்த சர்க்கார் பாளையம் கிராமத்திற்கு வரும்பொழுது பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது என்ன பண்ணுவது என்று தெரியாமல் நினைத்து கொண்டு இருக்கும்போது, கரிகால சோழ மன்னனுக்கு எம்பெருமான் ஒரு காட்சி கொடுத்து இங்கு ஆலயம் அமைத்தால் உனக்கு நினைத்து நடகி பெறும் என்று சொன்னதைப் போல, கரிகால சோழ மன்னன் இந்த சர்க்கார் பாளையம் கிராமத்திலே காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைக்க பெற்றது. நான் இப்போ சர்க்கார் பாளையம் பனையக்குறிச்சி காசி விஸ்வநாதர் கோயிலேருந்து பேசுகிறேன். ஆவணி மாதம் ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் 7, 8, 9 மூணு தேதிகளில் வந்து சூரியனே வந்து சிவலிங்கத்தை வந்து வழிபடுறதாக ஐதீகம். சூரியனோட கதிர்கள் வந்து 6 to 6:30 சிவலிங்கத்து மேலேயே விழுந்து சூரியனே வந்து வழிபடுறதாக ஒரு ஐதீகம். சூரிய தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம என்னெல்லாம் மனோபீஷ்டம் என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே நிறைவேறும்ங்கிறது ஒரு ஐதீகம். இந்த லிங்கமானது வந்து காசிலேருந்தே கொண்டு வந்து வழிபடுறதாக ஒரு ஐதீகம். முதல் நாள் வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் அவ்வளோவா சிவபெருமான் வந்து நமக்கு வந்து சரியான இது தரிசனம் கிடைக்கும். இன்றைக்கி ரொம்ப நல்ல தரிசனம். இன்றைக்கி நல்ல வான தெளிவோடு இருக்கிறதுனால நல்ல தரிசனம். எல்லாருக்கும் வந்து நல்லபடியாக எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த ஆலயம் கரிகால சோழ மன்னனால் கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கரிகால சோழ மன்னன் கல்லணை கட்டுவதற்கு வரும்பொழுது, இந்த சர்க்கார் பாளையம் கிராமத்திற்கு வரும்பொழுது பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது என்ன பண்ணுவது என்று தெரியாமல் நினைத்து கொண்டு இருக்கும்போது, கரிகால சோழ மன்னனுக்கு எம்பெருமான் ஒரு காட்சி கொடுத்து இங்கு ஆலயம் அமைத்தால் உனக்கு நினைத்து நடகி பெறும் என்று சொன்னதைப் போல, கரிகால சோழ மன்னன் இந்த சர்க்கார் பாளையம் கிராமத்திலே காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைக்க பெற்றது. அதன் பிறகுதான் கல்லணை கட்டப்பெற்றது. அப்பேற்பட்ட இந்த பழமை வாய்ந்த ஆலயத்திலே இந்த ஆவணி மாதம் 7, 8, 9 ஆகிய 3 தேதிகளில் இந்த சூரிய பகவான் ஒளியானது, அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசிகளும் உள்ளது. அந்த 12 ராசிகளே இந்த சிம்ம லக்னம், அதாவது இந்த ஆவணி மாதம் சிம்ம மாதம் என்று சொல்லுவாங்க. அந்த சிம்ம மாதமானது அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு திசையில் எழுந்தருள்வார். அந்த எழுந்தருளும் பொழுது சித்திர மாதத்தில் மேச லக்னம்,
விசாகம் அது மாதிரி என்று சொல்லும் பொழுது இந்த ஆவணி மாதம் சிம்ம மாதம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலே அந்த சூரிய பகவான் எழுந்தருகிறார். இன்றைய தினம் சூரிய பகவானுடைய உதய நாளிகை 6:07. அப்பொழுது வரும்பொழுது இந்த ஆலயத்திலே சிறப்பாக இந்த ஆவணி மாதம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு மாதம். அந்த ஆலயத்திலே சூரிய பகவான் சிம்ம லக்னத்திலே எழுந்தருளி எம்பெருமானை காட்சி செய்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு வைபவம். அந்த நிகழ்ச்சியானது அற்புதமான நிகழ்ச்சி நமது ஆலயத்திலே நடைபெறுகிறது. அதனை போல் இந்த ஆண்டு இந்த சூரிய பூஜை விழாவானது 7/8/9 இன்றைய தினம் 9வது தினம் சிறப்பான முறை நடைபெற்றது. இந்த சூரிய வைபவத்திலே அனைத்து பக்தர்களையும் கலந்து கொண்டால் சூரிய பகவானுடைய தேஜஸ்வருடைய அவருடைய பக்தி வித்தியைகள் நமக்கெல்லாம் மறவன் என்பதற்காக இது தரிசனம் செய்வதாக ஐதீகம். அதனை போல் இந்த தினம் சிறப்பாக நடைபெற்றது. ஆலய குருக்கள் எம் சாமிநாதன் என்கிற சிவா குருக்கள்.